Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்? இயல் 4ல எடுத்துக்காட்டு 4.6. படம் 4.21 இல் QA மற்றும் PB ஆனது QA இந்த இருக்கு. QA மற்றும் PB இருக்கா? இது ரெண்டும் AB க்கு செங்குத்தாக, இந்த ABங்கிற அந்த கோட்டுக்கு இது ரெண்டு செங்குத்தா இருக்கு. ஒன்று மேலும் OA 10 சென்டிமீட்டர், OB 6 சென்டிமீட்டர் மற்றும் இந்த PB 9 சென்டிமீட்டர். AQ என்னன்னு கேட்குறோம். AQ என்னன்னு கேட்குறோம். செய்வோமா? முதல்ல இது ஒரு முக்கோணம். முக்கோணம் OAQ சமா முக்கோணம் OPB. இதையும் இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், தனித்தனியாக இருக்கு. AQ தான் நம்மளால் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோணம் ஏயும் இந்த கோணம் பியும் 90 கொடுத்துருக்காங்க. கோணம் ஏ சீக்வல் டு கோணம் பி சீக்வல் டு 90 டிகிரி. அடுத்து பாருங்கள், இந்த கோணம் ஓ இருக்கு இல்லையா, எது ஏஓக்யூவும் POBயும் பாருங்கள். கோணம் AOQ சீக்வல் டு கோணம் POB என்ன கோணமாக இருக்கு? குத்தெதிர் கோணங்கள். எப்படி குத்தெதிர்? குத்தெதிர் கோணங்கள் சர்வசமம், சமம். அப்போ அதனால இது நான் ஈக்குவல்னு போட்டிருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவல். ஓகே, ரெண்டு கோணம் ஈக்குவல் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு முக்கோணமும் என்ன ஆகுது? ஆங்கிள் விதிப்படி இது ஒத்த முக்கோணங்கள். AOQ-உம் முக்கோணம், POB-யும் என்ன முக்கோணங்கள் சொல்லலாம்? வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லிடுறோம். ஓகே, அப்போ வடிவத்த முக்கோணங்கள்னா பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவலாக இருக்கிறதுக்கு எழுத்தாப்பில் இருக்க பக்கங்களும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலுக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது, இதுக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது AQ பை, இதுக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது PB, 90 எழுத்தாப்பில் இருக்கிறது OQ, இந்த 90 எழுத்தாப்பில் இருக்கிறது OP. அதே போல் தேர்டு சைடு OA பை, இதுக்கு எது வரும்? 90 எழுத்தாப்பில் இருக்கிறது OP, PB போட்டு OB, OA பை OB. காலி சப்ஸ்டி பண்ணவா? AQ X, PB 9, OQ என்னன்னு தெரியாது, OP என்னன்னு தெரியாது, நமக்கு தேவையில்லை. அடுத்த சைடுக்கு வருவோம். OA பை OB கிராஸ் மல்டிப்ளை, 6x = 90. ஸோ x = 90 பை 6 15. அந்த பக்கம் என்னது? AQ வந்து என்னன்றாங்க? 15. ஏது என்ன விதிப்படின்னு இந்த விதிப்படியை எழுதிடணும். என்ன விதி? ரெண்டு ஆங்கிள் சமமாக இருக்கு. அப்போ இது ஏ விதிப்படி. மொத்த முக்கோணங்கள் எப்படி சொல்கிறோம்? ஏ விதிப்படி, ஆங்கிள் விதிப்படி. இந்த ரெண்டு ஆங்கிள் சமமாக இருந்தால் கட்டாயம் இந்த மூணாவது ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஏன்? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அதனால இது ரெண்டும் சமமாக இருக்கல, இது ரெண்டும் சமமாக இருக்கும்னு சொல்லி நம்ம எழுதி. சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டரும் போட்டுருவோம். யூனிட் எழுதலைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அளவு சென்டிமீட்டர்னு போடையில நம்மளும் சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர்னு போடுவோம். ஓகேவா?